வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் டின்னர் டேபிள் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ கிறிஸ்மஸ் டின்னர் டேபிள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன், நான் என்னுடைய வீட்டில் நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமா சொல்றேன், காட்டுறேன். பாருங்க, இந்த டேபிள் வந்து இந்த மாதிரியும் இருக்கும், இல்லை இதை விட இன்னும் கிராண்டாகவும் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இது அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 24th ஈவினிங் அன்னைக்கு இதை டெக்கரேஷன் பண்ணி எல்லாரும் ஃபேமிலியோடு சாப்பிடுவாங்க. இந்த டின்னர் டேபிள் வந்து வெறும் டெக்கரேஷன் மட்டும் கிடையாது, இதில் ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களெலாம் கல்யாணம் ஆகி தனித்தனியாக கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு போயிட்ட பிறகு எல்லாரும் வந்து அடிக்கடி சந்திச்சிக்க முடியாது. அப்படியே சந்திச்சிக்கினாலும், ஒரு கிட்ட இருந்தால் கூட சந்திச்சிக்கினாலும் ரொம்ப நேரம் டைம் கொடுத்தோ பேசவோ இல்லை உட்காந்து ஒரு டைம் எடுத்து சாப்பிடவோ அவங்களுக்கு டைம்ன்றது கிடைக்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் டெய்லி வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்க ஈவினிங் தான் வீடு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி அவங்களுடைய வேலைகளை கவனிக்கவே அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கரெக்டாக இருக்கும். வீக்கெண்டில் கூட அந்த மாதிரி தான் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அப்படி தான் மோஸ்ட்லி போகும். அப்போ இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதாவது நம்ம நெருங்கிய உறவுகள், அதாவது அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இந்த அப்பா அம்மா வீட்டுக்கோ இல்லை அண்ணன் தம்பிங்க வீடு யாராவது ஒரு வீட்டில் இந்த டின்னரை வந்து முன்னாடியே வந்து சொல்லி ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி இவங்க இந்த வருஷம் இந்த வீட்டில் நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி செய்வாங்க. அப்படி செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, இப்போ எல்லோரும் வந்து அவங்கவுங்க சொல்லி வச்சு ஒரு சாப்பாடு கொண்டு வருவாங்க. இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்குன்னு நிறைய வெரைட்டி டிஷ் இருக்கும். நான் ஏற்கனவே கூட உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாப்பாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை சர்ப்ரைஸாக கூட வாங்கிட்டு வருவாங்க, இல்லை வீட்டில் கூட அந்த கிறிஸ்மஸ்க்குன்னு ஸ்பெஷலாக டிஷ்ஷுங்க செய்து எடுத்துகிட்டு வந்து ஒரு அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. அப்போ பார்த்துக்க முடியாதவங்க, அதாவது தூரம் தூரமாக இருக்கிறவங்க இந்த நாள் வந்து ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். ஸ்கூல்லாம் கண்டிப்பாக லீவ், இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் மோஸ்ட்லி லீவ் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஃபேமிலியோட சாப்பிட்ற டின்னர் இல்லைங்களா, அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு முன்னாடியே வந்துடுவாங்க. அப்போது எல்லாரும் சேர்ந்து, அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சி அண்ணன் பிள்ளைங்க தங்கச்சி தம்பி பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க அது எல்லாரும் ஒன்றா அம்மா கூட அப்பா கூட இந்த மாதிரி உட்காந்து இந்த டின்னரை சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் உறவுகள் மட்டும் கிடையாது, நெருங்கிய உறவுகள் மட்டும் இல்லை, நெருங்கிய உறவுகள் மாதிரி இன்னொரு உறவு நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம முக்கியமான நம்ம நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களோடும் இந்த டின்னரை நம்ம வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டின்னரை அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம். முக்கியமாக வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களும் அவங்களையும் நம்மளால் வந்து சிலரால் பார்த்துக்க முடியாது அடிக்கடி. அப்போ இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்னைய தினம் வந்து எந்த விதமான ஒரு வேலையும் இருக்காது, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு இந்த ரெண்டு நாளும், அதாவது இந்த டிசம்பர் 24th ஈவினிங்லேருந்து மறுநாள் வரைக்கும், இது வந்து ஈவினிங் வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கும், மோஸ்ட்லி வந்து 8 மணிக்கு கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க இந்த டின்னரை. அது வந்து அப்படியே நைட் வரைக்கும் போய் விடியற வரைக்கும் இருக்கும். சிலர் வந்து விடிஞ்சு பிறகு ஏதாவது வேலை இருந்தாலும் கிளம்பிடுவாங்க, இல்லை அப்படியே கூட இருப்பாங்க. இருந்து இது அப்படியே வந்து மத்தியானம் 25th அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த டின்னர் வந்து டேபிளில் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸும் இருக்கும் இதில், சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. கிறிஸ்மஸ் டின்னர் டேபிளுக்கான வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் வச்சுன்னு நம்மளோட அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்க, அவங்களோட சின்ன வயசு எப்படி கிறிஸ்மஸ் எப்படி போச்சு, அதுமாரி கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை அவங்களுடைய ஷேர் பண்ண முடியாத கதைகள் அந்த நேரத்தில் நல்லா ஒரு ஃபேமிலியோட நல்லா ஒரு என்ஜாய் பண்ணின்னு ஷேர் பண்ணின்னு சிரிச்சிக்கின்னு
அம்மா அப்பாவோட, அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்களோட, நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட, நம்ம யார் கூட நம்ம அந்த டின்னர் நம்ம சாப்பிட்றோமோ அவங்களும் நல்லா ஜாலியாக சிரிச்சுன்னு பேசிட்டு இந்த மாதிரி தான் இந்த டின்னர் வந்து போகும். அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரு வெறும் டெக்கரேஷன் டேபிள் மட்டும் கிடையாது, இது ரொம்ப ஒரு முக்கியமான டேபிளும் கூட. அது இல்லாமல் ஒரு ஒரு உறவுகளும் ஒரு நண்பர்களும், அதாவது உறவுகள் நம்ம நெருங்கிய உறவுகளும், நெருங்கிய உறவுகள் மாதிரி இருக்கிற நம்மளுடைய நண்பர்களும் சேர்ந்து நம்ம ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ஒரு டேபிள் இது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டேபிள்னு நான் சொல்லுவேன். இந்த டேபிள் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் 24th அன்னைக்கு தான் இதை செய்யணும். நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்கிறேன், ஏன்னா வந்து உங்களுக்கும் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், இது எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்றது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த டேபிளை வந்து உங்களுக்கு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் எப்படிலாம் இதை செய்யலான்றதை நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் செய்யலாம். இந்த கிறிஸ்மஸ் டின்னர் டேபிளை நான் வந்து என் நெருங்கிய உறவுகளோடையும், என் நெருங்கிய உறவு மாதிரி இருக்கிற மற்றொரு உறவு என் நண்பர்களோடையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ மூலயமா இந்த கிறிஸ்மஸ் டின்னர் டேபிளை நான் உங்களோடய ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடய என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் நான் சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து என்னுடைய கிச்சனில் நீங்கள் பார்ப்பீங்க, அடிக்கடி நான் சமைக்கும் போது இந்த அவனுக்கு மேலே இது நான் இது ஒரு சின்ன டெக்கரேஷன். நான் வீட்டில் செய்து வச்சுக்கிற சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களை வந்து சேரும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ இங்கேயே முடியுது. இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.